சிறுமி சித்ரபதை வழக்கில் ஒரு மாதத்திற்கு பிறகு திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரி முன்பு 2 வாரங்களுக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சிறுமி சித்ரபதை செய்யப்பட்ட வழக்கில் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரி, இந்த நிபந்தனை ஜாமீன் குறித்தான முழு விவரம். மாணவி, வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோர் இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் ஜனவரி 25 கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவருமே ஜாமீன் கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மனுக்களானது நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது காவல்துறை சார்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பதில் மனுவில் இந்த வழக்கு தொடர்பாக 16 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து வாதிட்ட காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் முறையான விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பல்லாவரம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகன் ஆகிய இருவருக்குமே நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இருவருமே 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் தற்போது விதித்துள்ளார்கள். மாலதி மகேஸ்வரி, இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.